தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அது சம்பந்தப்பட்ட தகவலை வந்து நம்ம ஏற்கனவே வந்து தெரியப்படுத்தி இருக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கிட்டத்தட்ட மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு வேக்கன்சி வந்து இருக்குது இது ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ இந்த நிலையில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த ஜாபுக்கு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ எக்ஸாம் வந்து எதுவுமே இல்லை உங்களுடைய பத்தாம் வகுப்பு மதிப்பெண்களுடைய அந்த மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் ஸோ நீங்கள் நானூறுக்கு மேலே நானூற்றி ஐம்பதுக்கு மேலே வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நானூற்றி எண்பதுக்கு மேலே எடுத்திருக்கீங்க நானூற்றி தொண்ணூறு எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி நானூறுக்கு கீழே வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்பயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்போ வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் போட்டி போடுற இடத்துல உங்களை விட அதாவது உங்களை விட அதிகமாக மார்க் எடுத்தவங்க யாரும் அப்ளை பண்ணல நீங்கள் வந்து நானூறு மார்க் தான் எடுத்திருக்கீங்க உங்களுக்கு கீழே இருக்கவங்க தான் வந்து அந்த வேக்கன்சிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஸோ எவ்வளவு மார்க் எடுத்திருந்தாலும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த லொக்கேஷன் அங்கே போட்டி போடுற போட்டியாளர்களை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்னோடய சஜெஷன் என்னென்னா நானூறுக்கு மேலே இருக்குது மார்க் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்